வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கரைக்கவே முடியாத தொப்பையை ஒரு கஷாயத்தின் மூலமாக ஒரு 10 நாளையில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரைக்கவே முடியாத தொப்பையை கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் கரைக்க முயற்சி பண்ணிட்டு வர்றீங்களா? அப்போ இந்த கஷ்டம் இனி உங்களுக்கு தேவையில்லை. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையையும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையையும் குறைக்கக்கூடிய இயற்கையான ஒரு கஷாய ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் 1 டம்ளர் அளவு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க. அதுவே போதும், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு தேவையற்ற சதைகள் படிப்படியாக குறைய தொடங்கும். இது எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மீடியம் சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் சுக்குத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓமும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பட்டை பொடி, அதாவது பட்டையில் செஞ்ச பொடி வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 8 to 10 நிமிடம் வரையும் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. 2 டம்ளர் 1 டம்ளர் அளவு சுண்டி வர்ற வரையும் நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிச்ச இந்த தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். அப்புறம் கஷாயம் குடிப்பதற்கு ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்து அப்புறம் குடிக்கணும். தினமும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த 1 டம்ளர் அளவு கஷாயத்தை குடிச்சிட்டு வரணும். இந்த பொடி வகைகளை தனித்தனியாக தயார் பண்ணி டப்பாவில் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சு டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி 10 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய வரும். இதே மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்பொழுது படிப்படியாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதை, தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய சதை, இது எல்லாமே கரைய தொடங்கும். இந்த கஷாயம் பக்க விளைவு எதுவுமே ஏற்படுத்தாது. இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற பத்தியமும் கிடையாது. எண்ணெயில் பொறித்த உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். நிறைய பச்சை காய்கறிகள் சாப்பிடணும். இதோட சேர்த்து இந்த வெயிட் லாஸ் கஷாயத்தையும் குடிச்சிட்டு வரணும். கட்டாயமாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தொப்பையை கரைக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் கஷாயம் எப்படி பண்ணுறது, அதை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.